ஈரோட்டுக்கு தினமும் 60-க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்வதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் ரயில் நிலையத்தை பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டுகள், பேட்டரி வாகனம் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்று 3 கோடி ரூபாய் நிதியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவற்றை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்த கூத்தியார்குண்டு பகுதியில் உள்ள கண்மாய் மழை இல்லாததால் வறண்டு காணப்படுகிறது. இந்த நிலையில் இதில் வாத்து மேய்க்க சென்ற ஒருவர் மனித எலும்புக்கூடு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அந்த எலும்புக்கூடு யாருடையது என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு இன்று முதல் அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மாணவர்கள் மற்றும் தனித் தேர்வர்கள் தங்களுக்கான சான்றிதழ்களை அவரவர் பள்ளிகளில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அசல் மதிப்பெண் சான்று பெற்றவுடன் வேலைவாய்ப்பு பதிவுகளை பள்ளிகளிலேயே பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுகாதாரத்துறை சார்பாக டெங்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மழைக்காலங்களில் டெங்கு கொசுவால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பின்னலூர் கிராமத்தில் உள்ள சூடாமணி ஏரியில் தமிழக அரசு சார்பில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 59 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏரியை முழுமையாக தூர்வார இந்த நிதி போதாது என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே ஒரே அளவாக ஏரியை 4 அடி ஆழம் வரை தூர்வார அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.